இந்த உலகம் இன்னும் எத்தனை சண்டைகளையும் எத்தனை போர்களையும் தான் பார்க்க போகுது அப்படின்றது தெரியல. அவ்வளோ போர்களுக்கும் இந்த பூமி தாங்குமா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை 4 மாதமாக நடந்துகிட்ருக்கு. அதுவே எப்போ முடியும், எப்போ பழைய நிலைமைக்கு பூமி திரும்பும் அப்படின்ற ஒரு சூழலில் ஆரம்பிச்சிருக்கு. சைனா இராணுவ ஒத்திகைகள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, லைவாக பார்க்க போகிறாங்களாம், அதுவும் ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சேம் இதே தான் ரஷ்யாவும் உக்ரைன் மேலே அந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. உக்ரைனுடைய எல்லையில் எங்களுடைய ஆயுதங்கள்லாம் கொண்டு போய் நிறுத்தும்போது நாங்கள் வந்து போர் நடத்தலை, ஆனால் அதுக்கான ஒத்திகைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ என்ன நடக்குது தைவானில், ஏன் இந்த சூழல் திடீர்னு இப்படி ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டிகோட் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் வெங்கடேஷ். முதல்ல தைவான் பிரச்சனை என்ன அப்படின்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி, சைனாக்கும் தைவானுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை எவ்வளோ நாளமாக இருக்குது, என்ன பிரச்சனை அது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். தைவான் அப்படிங்கிறது தெற்கு சீன கடல் பகுதியிலேருந்து ஒரு 100 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு தீவு. அதை தான் வந்து நம்ம தைவான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தைவானில் வந்து முன்னாடி வந்து ஆஸ்ட்ரோனேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற அந்த பழங்குடிகள் வந்து அந்த தைவான் தீவில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் சைனாவிலிருந்து, இப்போ நம்ம சைனான்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த சைனாவிலிருந்து குவிங் டைனாசிட்டி, குவிங் அரசர்கள் அவங்க போய் தைவானில் வந்து கைப்பற்றி அங்கே ஆட்சி நடத்துகிறாங்க. அவங்களுடைய ஆட்சி அங்கே நடக்குது. 1895 இந்த முதல் உலகப்போர் அப்போது வந்து ஜப்பான் தைவான் தீவை வந்து கைப்பற்றுது. அந்த குவிங் அந்த டைனாசிட்டி கூட போரிட்டு, அதுக்கப்புறமா 2ஆம் உலகப்போரில் 1945 ஜப்பான் மீண்டும் சைனா கிட்ட அந்த தைவானை வந்து இழக்குது. சைனாவுடைய முழு கட்டுப்பாட்டுக்கின் கீழே வந்து தைவான் வந்துடுது. அதுக்கப்புறமா என்ன நடக்குது, சைனாவில் உள்நாட்டு போர் ஒன்று நடக்குது. யார் யாருக்கு, இந்த தேசியவாதிகளுக்கும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் இடையில் உள்நாட்டு போர் நடக்குது. அந்த உள்நாட்டு போரில் மாசேதுங் இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சியை பிடிக்குது. தேசியவாதிகளான சியாங்காய் அப்படிங்கிறவருடைய தலைமையில் இயங்கின குவோமின்டாங் அப்படின்றவங்க தோற்கிறாங்க. தோர்த்து அந்த நாட்டில் இருக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க தப்பிச்சு போய் சேர்ந்த இடம்தான் தைவான். தைவானில் அவங்க ஒரு 10-15 லட்சம் பேர் மொத்தமாக போய் இறங்குறாங்க. அங்கே போய் அவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. யார் தலைமையில், சியான்காய் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஆட்சி அமைக்குது. சியான்காய் வந்து அங்கே அதிபராக வந்து ஆட்சியை நடத்துகிறாரு. ஒரு 25 வருடங்கள் அவருடைய ஆட்சி நடக்குது. கிட்டத்தட்ட வந்து சர்வாதிகார ஆட்சியமாக தான் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது சைனா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சியாங்காய் என்ன பண்ணுறாரு, சர்வதேச அளவில் போய் முன்வைக்கிறாரு. அதுக்கான அங்கீகாரமும் அவர் கிடைக்குது. இன்ஃபேக்ட் 1970கள் வரை ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற பேரில் சியாங்காய் தைவானை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ இப்போ இருக்கிற சைனா அப்போது வந்து சைனாவை அங்கீகரிக்கப்படலை உலக நாடுகளால். ஆனால் 1970களுக்கு பிறகு இந்த நிலைமை மாறுது. பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்கிற இப்போ இருக்கிற அந்த சைனா தான் அஃபீஷியலாக சைனா அப்படிங்கிற மாற்றம் வருது. எல்லா நாடுகளும் தைவானை அங்கீகரிக்காமல் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான் ஒரிஜினல் சைனா அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நிலைப்பாடை மாற்றுறாங்க. வேறு வழியே இல்லாமல் செக்யூரிட்டி கவுன்சிலிருந்து, முக்கியமான அமைப்புகள்லேருந்து தைவான் வெளியேறுது. இனிமேலும் அவங்க வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற சூழல் வருது. சைனா என்ன பண்ணுறாங்க, ஒன் சைனா அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. ஒன் சைனா அப்படி என்ன அர்த்தம்னா, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அதாவது இப்போ இருக்கிற சைனா தான் உண்மையான சைனா. அவங்களோட நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், வர்த்தக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், எதாக இருந்தாலுமே சரி, இந்த ஒன் சைனா பாலிசி அப்படிங்கிறது நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒன் சைனா பாலிசி அப்படின்றத சைனா கொண்டு வருது. ஸோ அதன்படி அமெரிக்கா உட்பட எல்லாருமே இந்த சைனா ஒன் சைனா பாலிசியை ஏற்றுக்கிறாங்க. அதே நேரம் அமெரிக்கா பண்ணுற 2வது கேம் என்ன தெரியுமா, ஒரு பக்கம் இந்த சைனாவை அங்கீகரிக்குது, இன்னொரு பக்கம் இந்த தைவானை மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுது. எந்த வகையில், ஆயுதங்கள் கொடுக்குது, வர்த்தக ரீதியாகவும் தைவானோடையும் உறவுகள் வந்து வச்சுக்குது அமெரிக்கா. இது சைனாவுக்கு முன்னாடி இருந்தே நெருடலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா சைனா என்ன சொல்லுது, தைவான் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு பகுதி, அதை வந்து நாங்கள் எப்போ வேணால் வந்து கைப்பற்றுவோம், அது என்னக்காக இருந்தாலும் எங்களுடைய பகுதி தான், அதுக்கான வரலாற்று ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு சைனா ஒரு பக்கம் கிளைம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஆல்ரெடி உலகம் ஃபுல்லாக பிரச்சனை ஏற்படுத்தி அந்த மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா தைவானுக்கு சப்போர்ட் பண்ணால் எப்படி சைனாவில் பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, சைனாவுக்கு அமெரிக்கா மேலே கோபம் ஏற்படுது. பல காலமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கு யாரும் வந்து தைவானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா
பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா எச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் அமெரிக்கா இந்த தொடர்ந்து சப்போர்ட் தரவும் சைனாவை அது இன்னும் கோவப்படுத்திக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தைவானில் ஆட்சி மாற்றம் நடக்குது. குவாமின்டங் அப்படின்னு சொல்லப்போற அந்த சியாங்கிங் இருந்தார் இல்லையா, அவர் இருந்த வரைக்கும் அந்த குவாமின்டங் அவங்க ஆட்சி இருந்த வரைக்கும் சைனாவோட உறவு வந்து தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சைனா வந்து தைவானை முழுமையாக எடுத்துக்காட்டியும் கூட தைவானுக்கும் சைனாவுக்கும் இடையில் அந்த வர்த்தக உறவு தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் குவாமின்டங் ஆட்சி வீழ்த்தப்படுது. அப்போது வந்து புதுசாக வந்து அதிபராகிறாரு சென் ஸ்வை பாய் அப்படின்றவர். அவர் 2000 வந்து அதிபர் ஆகும்போது டெமோக்ரஸி அதாவது ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்னும்போது அவங்க சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சைனா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலைப்பாடை தைவானுக்கு எதிராக டைட் பண்ண ஆரம்பிக்கிது. 2004 ஆன்டி அசன் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை சைனா ஏற்றுது. அதில் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, சைனாவுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாத்தையும் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், தைவான் உள்பட வேறு எந்த நாடுகளும் தங்களை விட்டு பிரியமாதிரி இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை நாங்கள் ஃபோர்ஸ் வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தைவானை நாங்கள் வலுக்கட்டாயமாக ஆயுதங்கள் மூலமாக கைப்பற்றுவோம், அதற்கான அனுமதி இந்த சட்டம் தருதுன்னு சொல்லிட்டு சைனா ஒரு சட்டம் ஏற்றுது. இதுதான் டென்ஷன்ஸாக அதிகப்படுத்துது. ஸோ ஓகே, தைவான் மேலே வந்து சைனா ரொம்ப ஸ்ட்ராங்காக கண் வச்சுருக்கு அப்படின்னும்போது, ஏன்னா இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்குது, ஜப்பான் அவங்களும் வந்து சைனாவுக்கு எதிராக இருக்கிறனால அந்த தீவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது சைனாவுக்கு. 2008 திரும்பி குவாமின்டங் ஆட்சி வருது, திரும்பியும் சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையில் வந்து அந்த வர்த்தக உறவு திரும்பி மலருது. ஆனால் 2016 இப்போது அதிபராக இருக்கிற சாய் இங்வென் லேடி அவங்க வந்து அதிபர் ஆனதுக்கப்புறம் சுதந்திரம்தான் வந்து இறுதி முடியும்னு சொல்லிட்டு தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. பயங்கரமான பிரச்சாரங்கள் நடக்குது. 2018 வந்து என்ன ஆகுது, சைனா திரும்பி தைவான் மேலே ப்ரெஷரை போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வர்த்தக உறவுகள் மேலே திடீர்னே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. தைவானில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற அந்த நிறுவனங்களை ஒரு ப்ரெஷர் கொடுத்து, இனிமேலும் நீங்கள் தைவானில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அவங்களுடைய வர்த்தகத்தை தொடர்ந்தீங்கன்னா எங்கள் நாட்டில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற வர்த்தகத்தை நீங்கள் தொடர முடியாது, அதில் பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. இதனால் தைவானுக்கும் பொருளாதார ரீதியான பாதிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. தைவான் இன்னும் வெளிநாடுகள் மற்ற நாடுகள்கிட்ட வந்து தங்களுடைய ஆதரவை கோர ஆரம்பிக்கிறாங்க. 2020 ரெண்டாவது டைமாக சாய் இங்வென் வந்து திரும்பி அதிபர் ஆகிறாங்க. இந்த முறை இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னும் வலுவாகுது. மக்கள்கிட்ட வாக்கெடுப்பில் பெரும்பான்மையானவங்க வந்து இதுக்கு வந்து சுதந்திரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னும் சுதந்திரம் வேணாம், நம்ம வந்து சைனாவோடய போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஆதரவு நிலைப்பாடும் இருக்குது. இல்லை ரெண்டுமே வேணாம், நம்ம வந்து இப்போ இருக்கிற ஒரு மாதிரி மிக்சர் ஸ்டேட்டஸில் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதும், ஏன்னா போர் போனால் பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால மிக்சர் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களும் மக்களும் வந்து அந்த மைண்ட் செட்டில் வந்து அந்த இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி, சைனாவுக்கும் தைவானுக்கும் போயிட்டுருக்கிற பிரச்சனை என்னென்னு. இன்ஃபேக்ட் நம்ம இந்த ஒலிம்பிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைனீஸ் தைப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட இதுதான் காரணம். நீங்கள் வந்து சைனா அப்படிங்கிற நாட்டை வந்து பயன்படுத்த முடியாது, அந்த பேரை வந்து தைவானால் பயன்படுத்த முடியாது. அதே நேரம் சைனா நாங்கள் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் சைனீஸ் தைப்பே அப்படிங்கிற ஒரு பேரை தைவான் வந்து சூஸ் பண்ணி அதன் மூலமாக ஒலிம்பிக்ஸில் வந்து பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய ஹிஸ்ட்ரி. இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை சைனாக்கும் தைவானுக்கும் இடையே. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய அந்த செனட்டினுடைய ஸ்பீக்கர்னு சொல்லப்போகிற பெலோசி, நான்சி பெலோசி அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட அதிபர், துணை அதிபர், அதுக்கப்புறமா உயர் பதவியில் இருக்கிறவங்க இந்த நான்சி பெலோசி, உயர் அந்தஸ்து வந்து இவங்களுக்கு இருக்குது, அந்த பதவிக்கு இருக்குது. அப்படி அந்த போஸ்டில் இருக்கிற பெலோசி இப்போது தைவானுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 25 அமெரிக்கா தரப்புலேருந்து எந்த ஒரு உயரதிகாரியும் இங்கே வரல. அப்போது இந்த சுச்சுவேஷனில் பெலோசி இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது சைனாவை வேண்டாத விஷயமாக பார்த்துட்ருக்கு. அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைனா வந்து எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் நெருப்போடு விளாட்றீங்க, நெருப்போட விளாண்டிங்கன்னா விபரீதம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அதை சந்திக்க நேரம்னு சொல்லிட்டு சைனா தரப்புல இங்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுச்சு. அதையும் மீறி பெலோசி வந்துட்டு போயிருக்காங்க. பெலோசிக்கு தைவானில் பயங்கரமான ஆதரவு, நல்ல வரவேற்பு கொடுத்து பயங்கரமாக வழி அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த பெலோசி அவங்களுடைய வரவேற்பை ஒட்டி சைனா வந்து என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னா, நாளைக்கு நாங்கள் வந்து
தென்சீன கடல் பகுதியில் வந்து ஒரு லைவ் ஆயுத ட்ரில் நடத்த போகிறோம். அதாவது ஏவுகணையை வந்து ஷூட் பண்ணி நாங்கள் ஒரு ட்ரில் நடத்த போகிறோம். அந்த ட்ரில் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக தைவானுடைய அந்த கடல் பகுதியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி அந்த லைவ் ட்ரில் நடக்க போகுது. இது தைவானுக்கு பெரிய இராணுவ அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய அதிபர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சைனாவில் தைவான்லேருந்து இறக்குமதி செய்யப்படுற கடல் உணவுகளுக்கும் மீன் போன்ற உணவுகளுக்கும் பழங்களுக்கும் வந்து சைனா தடை விதிச்சிருக்கு. ஸோ இதன் மூலமாக பொருளாதார அழுத்தம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஆயுத அழுத்தமும் வந்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் சைனா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த டென்ஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக எகிரி இருக்குது. தைவான் தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு, தைவானுடைய இறையாண்மையை காக்கிறதுக்காக நாங்களும் எங்கள் நாட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம், ஆயுத ரீதியாக நாங்களும் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் தொடர்ந்து ஆயுத சப்போர்ட் தைவானுக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் புகஞ்சிக்கிட்டே இருந்தது, இப்போ ஒரு பெரிய கட்டத்தை எட்டியிருக்கு. இதுதான் வாய்ப்பாக வந்து சைனா பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் சைனா ஒருவேளை போர் தொடுத்து தைவானை கைப்பற்ற நினச்சாங்க அப்படின்னா, அதனால் ஏற்படுற போகிற பாதிப்பு தைவானுக்கு மட்டும் கிடையாது, சைனாவுக்கும் பெரிய அளவில் இருக்கும். ஆல்ரெடி சைனாவுடைய ஜிடிபி சரிவில் இருக்குது. காரணம் இந்த கொரோனா அலை அவங்க வந்து நிறைய இடத்துல கட்டுப்பாடு வந்து ஏற்படுத்தி வச்சிருச்சு. உலக நாடுகள் எல்லாமே ஓரளவு மீண்டு வந்த நிலையில் சைனாவில் திரும்பி புதுசாக வந்து வர ஆரம்பித்ததுனால அவங்களால தொழில் ரீதியாக வந்து பெரிய அளவில் காம்படிட்டிவாக இருக்க முடியல. அந்த சரிவிலிருந்து இன்னும் சைனா மீண்டு வர முடியலை. அப்படி இருக்கும்போது இந்த சிச்சுவேஷனில் சைனா ஒரு போரை தொடங்கினாங்கன்னா அதனுடைய பாதிப்பு சைனாவுக்கு அதிகம். அதே மாதிரி ரஷ்யா கொடுத்த ஒரு எக்ஸாம்பிளும் வந்து சைனாவுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ரெண்டு வகையில், ஒன்று உக்ரைன் மேலே ரஷ்யா தாக்குதல் நடத்தாதுன்னு நினச்சாங்க, நடத்திடுச்சு. ஸோ எந்த நாடு மேலே எப்போ ஒன்று தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை உலக நாடுகளுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் காட்டி கொடுத்துருச்சு. ஸோ அதை எக்ஸாம்பிளாக பயன்படுத்தி ரஷ்யா போருக்கு சைனா போருக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னொரு பாடத்தையும் வந்து கொடுத்துருக்கு, உக்ரைனும் திரும்பி அடித்தது. ஸோ தைவானும் மற்ற நாடுகள், அமெரிக்கா, ஜப்பான் உட்பட மற்ற நாடுகளுடைய சப்போர்ட்டில் தைவானும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது இப்போதைக்குள்ளே சிம்பிளாக முடிய போகிற போராக இருக்காது. ஒன்ஸ் போர் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை தொடரப்போகிற பிரச்சனையாக தான் இருக்கும், நெவர் எண்டிங் பிரச்சனையாக தான் போய் முடியும். ஏன்னா சைனாவுக்கு இந்த சவுத் சைனா சீயில் வந்து தைவான் ரொம்ப முக்கியமான ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த இடத்த அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னம்னா எதிரிகளுடைய ஆக்கிரமிப்புக்கு அந்த இடம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சைனா பயப்படும். அதனால் அந்த இடத்த அவங்க விட்டுற மாட்டாங்க. அதே நேரம் சைனா போருக்கு போனாலும் அந்த இடம் பிரச்சனையாகும். ஸோ இப்போ இருக்கிற சைனாவினுடைய அந்த கம்யூனிஸ்ட் அரசு போருக்கு போகாமல் இந்த பிரச்சனையை தங்களுடைய கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி என்ன மூவ் எடுப்பாங்க அப்படிங்கிறத நோக்கி சிந்திக்கிறது தான் அறிவாளித்தனமான விஷயம் அப்படிங்கிறது சர்வதேச பாதுகாப்பு ஆலோசகர்களுடைய விஷயம் சொல்கிற விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அதே நேரம் சைனாவுடைய பொருளாதார நிலையும் பார்த்தாலும் அதுதான் சரியான விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அங்கே போருக்கு போனால் சைனாவுக்கும் பெரிய அடி விழுகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்றத இந்த விஷயத்தில் நமக்கு தெரிய வந்துருக்கு. ஸோ டிகோட் நிகழ்ச்சியில் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நிறைய அனலைசிஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.